சீனியர்களுக்கு வணக்கம். ஜூலை மாத ராசி பலன், ஜூலை மாதத்துடைய பிளானடரி பொசிஷன்ஸை கிளியராக டீட்டெயிலாக உங்களோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அசாதாரண ஒரு சூழ்நிலையிலும் ஏன் லைவ்ல வந்து இந்த ப்ரோக்ராம் கொடுக்குறோம், மாத பலன் கொடுக்குறோம், சில பேருக்கு பயன்படாமல் கூட போகலாம். நல்லா கிளியராக புரிஞ்சுங்க. 9.5 lakhs ஃபாலோவர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரிலையன்ஸ் டிவியில் இருக்காங்க, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்தியாவில் மட்டும், தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, சென்னையில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கவங்களுக்கு ஒவ்வொரு நாடுகளில் சூழ்நிலை வேறு, அவங்களுடைய ஜாப், அவங்களுடைய கரியர், அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய மேரேஜ், அவங்களுடைய மேரேஜ் பிளான், ஃபியூச்சர் பிளான், பிஸ்னஸ் பிளான், இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்கிறதுனால தான் ஓவராலாக ஒரு மாதத்துடைய பலனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்காக கொடுக்குறேன். இது ஒரு சிலருக்கு பயன்படாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க, மற்றவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறது என்னென்னா, லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன் ஒவ்வொரு மாதமும் நான் கிளியராக சொல்லிட்டு தான் இருக்கேன். அதுக்கு காரணம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் கால் பண்ணி ஒரு ஜாதகம் எழுதி கொடுங்க, பிறந்த குழந்தைக்கு ஒரு ஹாரோஸ்கோப் எழுதணும், 18 வயசு ஆச்சு என்னுடைய பொண்ணுக்கு வரன் பார்க்கணும், ஒரு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணணும், 22 வயசு ஆகுது ஒரு வரன் பார்க்கணும், ஜாதகம் வேணும்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய ஜோசியர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்க ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் எங்களால் அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ண முடியாதனால தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதுவும் திருக்கணித பஞ்சாங்கப்படி அக்யூரேட் டேட்டாவை கிளியராக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் ஒரு ஹாரோஸ்கோப் சப்போர்ட் எடுத்தோம். அதை தான் ஒவ்வொரு மாதமும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து வெளிநாடுகளில் உள்ளவங்களுக்கு தான் அதிகம் பேருக்கு இது பயன்படுது. யாருக்கெல்லாம் பயன்படலையோ அவங்க இதை தவிர்க்கலாம், பயன்படுத்துகிறவங்க தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அதிக பேர் எங்களுக்கு வந்து தேங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இருக்கிற இடத்துலேருந்தே மெயில் மூலிமா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கிட்ட ரீச் ஆகுது. அதுக்காக தான் ஒவ்வொரு மாதம் நான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே ஹாரோஸ்கோப் நீங்கள் அஸ்ட்ராலஜி ஃபாலோ பண்ணுறீங்க, மாத பலனை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா முதல்ல உங்ககிட்ட உங்கள் டேட்டா இருக்கணும். அதை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்னே தெரிஞ்சிக்க முடியும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்ரி மந்த் ஐம் ரிப்பீட்டிங். இது வந்து ஒரு முறை நீங்கள் கேட்டதுனால திரும்ப திரும்ப 2 மாதம் 3 மாதம் பார்க்கும்போது ரிப்பீட்டாக தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும். தெர் இஸ் நோ அதர் ரீசன். அது விரும்பாதவங்க ஸ்கிப் பண்ணலாம். தேங்க்யூ. சிம்ம ராசி ஜூலை மாதம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் பிளானரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது? நம்பர் 1, சூரியன் வந்து மந்தோட பிகினிங்கில் 11th house ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் கெயினில் சூரியனோட புதன் ராகு இருக்குது. எதிர்பார்க்காத வருமானம், எதிர்பார்க்காத லாபம், எதிர்பார்க்காத பதவி உயர்வு, இடமாற்றம், இதெல்லாம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சூரியனுக்கு சனி 8th இடத்துல என்ன நீங்கள் பலன் முயற்சி பண்ணாலும் தடங்கள் கண்டிப்பாக வரும். சூரியனை எப்போ சனி 8th இடத்துல சந்திக்குதோ தடங்களும் தாமதங்களும் வந்து எதிர்ப்புகள் வந்து அதன் பிறகு அந்த எதிர்ப்புகள் விலகி தான் பலன் நடக்கும். சுக்கிரன் 10th இடத்துல ஆட்சியோடு இருக்கிறதுனால கரியர் ரிலேட்டடான பலன்கள், உங்களுடைய ஜாப், உங்களுடைய சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், இதெல்லாம் பிளான் இருந்ததுன்னா அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம். எவ்வளவு தான் சனி தடங்கள் பண்ணாலும், சிம்மத்துக்கு செவ்வாய் 8th இடத்துலேருந்து செவ்வாயால் எவ்வளவு தடங்கள் வந்தாலும், என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேமிலி எமோஷன்ஸ், நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுவீங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டாங்க. நீங்கள் ஒரு பிளான் சொல்வீங்க, அது அவங்களுக்கு வேற ஒரு பிளான் சொல்லுவாங்க. குரு 5th ஹவுஸில் கேதுவோட, அப்போ குரு வக்ரமடைஞ்சிருக்கார், 5th ஹவுஸில் கேதுவோடு இருக்கார், நினைக்கிற விஷயத்தில் வேகமாக நடத்த முடியாது, அதான் வக்ரமடைஞ்சிருக்குது. அதனால் இப்போ சூரியன் வந்து 16th of July டிரான்சிட் நடக்குது, சூரியன் இடம் மாதிரி 12th இடம், அந்த சமயத்தில் பாருங்கள், சூரியன் 12, 16th of July சூரியன் 12, சனி 6th இடம், செவ்வாய் 8th இடம், குரு 5th வக்ரம். இப்போ பிளானரி பொசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 12, 6, 8 மறைவு ஸ்தானங்கள், துர்ஸ்தானங்கள் சொல்லக்கூடிய டைம் இடத்துல இருக்கிறதுனால 2nd half of July சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா, சிம்ம லக்னமில் பிறந்திருந்தீங்கன்னா திடீர் அலைச்சல், திடீர் பிரயாணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, திடீர் எதிர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயாராக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் ஈஸியாக நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். உங்கள் பேர்த் சார்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பொறுத்து இருக்குது. சிம்மத்தில் வந்து 3 நட்சத்திரங்கள் இருக்குது, மகம், பூரம், உத்திரம். மகமில் பிறந்திருக்கீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு உங்களுக்கு வயசு வந்து ஒரு 23 அப்படி இருக்குது, இல்லை 24, 25, இல்லை 30க்குள்ளே, இப்போ கண்டிப்பாக நீங்கள் சூரிய திசையில் இருக்க வாய்ப்பு அதிகம். இல்லை சந்திர திசை, இப்போ இந்த சூரிய திசை சந்திர திசையில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சுக்கர திசையில் இருக்கிற வாய்ப்பு இருந்தால், ஒருவேளை மகம் 1st பாதத்தில் பிறந்திருக்கீங்க, ஏஜ் வந்து 21, சுக்கர திசையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போது சுக்கர திசைக்கு நீங்கள் ஒருவேளை இருக்கிற வாய்ப்பு இருந்தால் இந்த மாதம் ஓரளவுக்கு சுபத்தன்மைகள் உண்டு, குறிப்பாக கரியரில் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு. ஃபினான்ஷியல் பிளான் இந்த மாதம் முழுக்க நல்லா இருந்தாலும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஃபினான்ஷியல் பிளான் இந்த மாதம் முழுக்க நல்லா இருந்தாலும் உங்கள் கரியர் பிளான்ட்டும் இந்த மாதம் முழுக்க ரொம்ப நல்லா இருக்கார். ஸோ பொருளாதாரம், வேலை, தொழில், வருமானம் இதெல்லாம் வந்து பெட்டராக இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்தவே முடியாது. ஒரு வகையில் செவ்வாய் 8th இடத்துல உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு செலவுகள், உங்கள் பேரண்ட்ஸால் உங்களுக்கு செலவுகள். ஏன்னா சிம்மத்துக்கு லார்ட் ஆஃப் 4 அண்ட் 9 தான் செவ்வாய்,
நான்கு உங்களுடைய மதர் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது, நைன்த் ஹவுஸ் உங்களுடைய ஃபாதர் ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது. ஸோ ஃபாதர் அண்ட் மதருடைய ஹெல்த்தை ரொம்ப டேக் கேர் பண்ணாடிய ஒரு டைம். சாட்டர்ன் வந்து சிக்ஸ்த் ஹவுஸில், சிக்ஸ்த் ஹவுஸில் சனி இருந்தால் என்ன பண்ணும், ஒரு பக்கம் அது எதிரிகளை அழிக்குது, எதிர்ப்புகளை விளக்குது, தீயதை அழிக்குது அப்படின்னாலும் கூட, ஆறாம் இடத்துல எப்போல்லாம் சனி வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஃபேஸ் சேலஞ்சஸ்னு அர்த்தம். லைஃப்பில் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணால் தான் நீங்கள் க்ரோத் லைஃப்பில் போக முடியும். அந்த ஒரு வாய்ப்பை இந்த சனி தான் உண்டு பண்ணும். குரு ஃபிஃப்த் ஹவுஸ்லேருந்து குருவுடைய பார்வை சிம்மத்தில் விழுது, உங்களுடைய சூரியன் மேலே வந்து மந்தோட பிகினிங்கில் விழும். இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும். செகண்ட் ஹாஃபில் ஒன்ஸ் சூரியன் 12 இடத்துல வந்தோடனே அலைச்சல், எதிர்பார்க்காத விரயங்கள், எதிர்பார்க்காத செலவுகள், திடீர் அலைச்சல், திடீர் இடமாற்றம், திடீர் ஊர் மாற்றம், திடீர் மனக்குழப்பம், இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எங்கெல்லாம் செவ்வாய் சனி வந்து இணையுதோ அது 8 இடமோ 6 இடமோ 4 இடமோ இந்த மாதிரி ஸ்தானங்கள்லாம் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனம் கூடுதல் தான் நல்லது. நீங்கள் உங்கள் இந்த ராசி பலன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சிம்மத்துக்கு எக்ஸாக்டாக 8 இடத்துல செவ்வாய் இருக்கும் மீனமில், அந்த செவ்வாயை அந்த சனி வந்து 3வது பார்வையாக பார்க்கும். சனிக்கு வந்து 3வது இடத்துல பார்வை உண்டு. ஸோ 6 சனி, சனி பார்வை போய் 8 விழுது, 8 ஆல்ரெடி அங்கே செவ்வாய் இருக்குது. எதிர்பார்க்காத சில ஹெல்த் இஷ்யூஸ்க்கோ இல்லை விபத்துக்கோ சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக நடக்கணும் கிடையாது, சான்சஸ் இருக்குது. பேர்த் சார்ட்டில் சனி செவ்வாய் கன்ஜெக்ஷன் இருந்தால் நடக்கும், இல்லைன்னா உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் என்னுடைய அட்வைஸ் டேக் கேர், வெளில போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க, சேஃபாக இருங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. வணங்க வேண்டிய ஒரு கடவுள் அப்படின்னா நீங்கள் சூரியனை தான் தினமும் வணங்கணும். நல்லது நடக்க சூரியனை வணங்குங்கள். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சார்ட்டில் சிம்ம ராசி நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லை சிம்ம லக்னம், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா, இந்த சுக்கரன் ஆட்சியோடு இருக்கிறது லார்ட் ஆஃப் 3 அண்ட் லார்ட் ஆஃப் 10, கரியர் ஒரு பக்கம், இல்லை பிஸ்னஸ், இல்லை ஜாப், இல்லை உங்களுடைய ஸ்டெபிலிட்டி, அண்ட் ஒன் மோர் திங் லார்ட் ஆஃப் 3 தைரியம், தைரியமாக ஒன்று பண்ண வைக்கும். இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் துணிச்சலோட நிறைய விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. ஒரே ஒரு இடத்துல தான் கேர் இருக்கணும். சாட்டர்ன் 6th ஹவுஸ்லேயும் மார்ஸ் 8th ஹவுஸ்லேயும் இருக்கிறதுனால ஃபேமிலி மெம்பர்ஸை நல்லா பார்த்துக்கணும். பெஸ்ட் விஷஸ். ஒரு ராசிக்கு தனியாக கொடுத்துருக்கேன், இதை தவிர நீங்கள் லக்னத்தையும் பார்க்கணும், உங்களுடைய பிறவி ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த பிறவி ஜாதகத்தை பார்க்க தான் மாதம் மாதம் lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹாரோஸ்கோப் இல்லைன்னா நீங்கள் அதில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி உங்களுடைய பிறவி ஜாதகமில் என்ன திசை, என்ன புக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ளஸ் உங்கள் பிறவி ஜாதகங்களில் எந்தெந்த கிரகங்கள்லாம் பாசிட்டிவ் சைடில் ஃபேவராக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் நியூட்ரலாக இருக்குது, எந்தெந்த கிரகங்கள்லாம் ரொம்ப பேடாக எஃபெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வி வெரி வெரி ஈஸி டு ஃபாலோ எவ்ரி மந்த் ப்ரிடிக்ஷன்ஸ். இது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு ஒருவேளை இதை தவிர வாஸ்து இல்லை நியூமராலஜி இல்லை ஜெம் ஸ்டோன் இல்லை ருத்ராட்சா இல்லை வேறு ஏதாவது ரெமெடி பர்டிகுலராக ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கூட ஒரு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவோ இல்லை கால் பண்ணியோ நீங்கள் ஷேர் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சூரிய கிரகணம் இந்த வருடத்தில், அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21 தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமாக தென்படும். அப்படின்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். முழுமையாக சூரியனை மறைக்கக்கூடியதாக இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும், சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியை தான் அது மறைக்கக்கூடியதாக நம்ம பார்க்க முடியும். பொதுவாக சூரிய கிரகணம், சந்திர கிரகணம், எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்கக்கூடாது, கண்களால் பார்க்கக்கூடாது. கிரகணம் என்பது என்னென்னா, சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னென்னா, அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய தத்துவத்தை நீங்கள் முதல்ல புரிஞ்சிக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள், ஆன்செஸ்டர்ஸ், எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள், புண்ணியங்கள், அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்தளவுக்கு நல்லாயிருக்கோ, ராகுவோட தொடர்படையாமல், கேதுவோட தொடர்படையாமல், சனியோட தொடர்படையாமல், சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோடு சேர்ந்திருந்தால் பரவாயில்லை.